மூர்சிக வாகன மோதகஸ்தா சாமரஹரண விளம்பித சூத்ரா வாமனரூப மகேஸ்வரபுத்ரா விக்ன விநாயக பாத நமஸ்தே வக்ரதுண்ட மகாகாய சூரிய ஓடி சமபிரபா நிரவிக்னம் குர்மி தேவோ சர்வகாரியசு சர்வதோ. அனைவருக்கும் வணக்கம். எஸ் தங்கவேல் கவுண்டரின் சித்தி சிவா ஜோதிடத்தின் பிரம்மகத்தி தோஷம் எதனால் ஏற்படுகிறது, அதை பற்றிய நான் படித்த அளவில், எனது குருமார்கள் சொல்லிக் கொடுத்த அளவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ஹரியோம். நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பிரம்மகத்தி தோஷம் ஜாதகத்திலே ஒருவர் பிறந்து இறக்கும் வரை ஜாதகத்தினுடைய அமைப்பிலே பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் அவர்கள் எவ்வளவு வசதி இருந்தாலும் எந்த காரியத்தை சுயமாக செய்ய முடியாது. மேலும் மேலும் ஒரு நல்லதை செய்வதென்றால் தடங்களாகிக்கொண்டே இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியின்மை இருக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து குடும்பத்தில் ஏதோ ஒரு அசுபகாரியம் நடந்து கொண்டே இருக்கும். ஆகவே அது எவ்வாறு ஏற்படுகிறது, அதற்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம்? பரிகாரம் என்றால் பரிகாரம் பல வழியில் இருக்கிறது, ஒரு வழி ரெண்டு வழி இல்லை. அது அவரவர்கள் தகுதி சக்தி இதை வச்சு கூட பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். ஆகவே அதாவது வந்து இந்த பிரம்மகத்தி தோஷத்தினுடைய அமைப்புக்கு எனது குரு சொல்லி கொடுத்தது, பாவக்கிரகங்கள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான். சூரிய பகவானுக்கு உண்டான ராசி சிம்ம ராசி, செவ்வாய் பகவானுக்கு உண்டான ராசி மேச ராசி, விருச்சிக ராசி. அதே மாதிரி சனி பகவானுக்கு உண்டான ராசி மகர ராசி, கும்ப ராசி. அந்த மாதிரி அந்த பாவர் வீட்டை வந்து அவங்க நல்ல வீட்டிலிருந்து பார்த்தாலும் சரி, அதே மாதிரி வந்து அந்த வீட்டில் பாவர் பார்த்தாலும் சரி, பாவரோட சம்மந்தப்பட்டு பார்த்தாலும் அந்த பிரம்மகத்தி தோஷம் ஏற்படும். அதாவது வந்து சனி பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் இவர்கள் சேர்க்கை பிரம்மகத்தி தோஷம் ஆகும். அதே மாதிரி வந்து குரு பகவான், சூரிய பகவான், செவ்வாய் பகவான் சேர்ந்தால் பிரம்மகத்தி தோஷம் ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது அதே மாதிரி வந்து கோகத்தின் இருக்கு, கோகத்தி தோஷம் இருக்கு, குருரகத்தின் இருக்கு. அதே மாதிரி வந்து கோகத்தினா பசு, கோனா பசு, அந்த மாதிரி பசுனுடைய சாபம். அது பசுனுடைய சாபம் வந்து நம்மளுக்கு தெரியுமா தெரியாதா, இந்த பிறவியில் இல்லாட்டியும் முந்தின பிறவியில் செஞ்ச ஒரு பாவமாகப்பட்டது அதில் வரும். அதாவது அது எப்படி வரும், பாவராசியில் வந்து சந்திரன், சனி பகவான், சூரிய பகவான் ஆகிய இவர்களால் பார்க்கப்பட்டால் கோகத்தி தோஷம். அதாவது வந்து நல்ல வீட்டிலிருந்து அந்த வீட்டை வந்து அந்த பார்வைங்கிற ஒரு அமைப்பிலே, இப்போ சந்திரனுக்கு எடுத்தால் ஏழாம் பார்வை, செவ்வாய்க்கு எடுத்தால் நாலாம் பார்வை, ஏழாம் பார்வை, எட்டாம் பார்வை, இந்த மாதிரி அது வந்து இருக்கும்போது அந்த தோஷம் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி வந்து இந்த கோகத்திங்கிற இது எனக்கு சொல்லிக் கொடுத்த அமைப்பில் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி குருரகத்தி இது இருக்கிறதுலையே ஒரு, அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு பிறக்கிறவங்க முன்ஜென்மத்தில் அதிகமாக பாவம் பண்ணியிருப்பாங்க. குருரகத்தி தோஷம் அப்படின்னு சொன்னால் லக்னாதிபன் செவ்வாய் பகவான், லக்னாதிபதி யார் வேணாலும் இருக்கலாம், இவர்கள் ராசியிலையும் அம்சத்திலையும் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னா அது குருரகத்தி. அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு பிறக்கிறதே ரொம்ப துஷ்டத்தனம். அதே மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து பாவம் மேன்மேலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அடுத்தபடியாக பாலகத்தி, பாலகத்தி அப்படின்னு சொன்னால் குழந்தைகளை இந்த ஜென்மம் இல்லாமல் முந்தின ஜென்மத்தில் செய்தது. அதே மாதிரி வந்து பிரம்மகத்தி தோஷமும் மற்ற தோஷத்தை பேசினால் ஒரு நாள் பேசினால் முடியாது, அதை அந்தளவுக்கு முன்னோர்கள் கண்டுபிடிச்சி சொல்லியிருப்பாங்க. அதை முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து குருவுடன் கூடியிருக்கும் சூரியன் நீசமானால், நீசமான சூரியனோட குரு வந்து கூடியிருந்ததுன்னா அது வந்து குழந்தை பாலகத்தி தோஷம் ஆகும். அதாவது வந்து அந்த ஜாதகரனுடைய அமைப்பில், இப்போ பாலகத்தி தோஷம்னா அவங்களே நேராக டைரெக்டாக குழந்தை கொண்டிருப்பாங்களா,
அந்த ஜாதகத்தில் குழந்த பிறந்து 2 மாதம் 3 மாதத்தில் இறக்கிறது, இந்த மாதிரி வந்து இப்போ நடந்தாலுமே இப்போ வந்து திடீர் திடீர் நிறைய அபாஷம் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்கிறதுனால இதுக்கெல்லாம் போய், அதாவது வந்து ராமேஸ்வரம் போய் புனித நீராடி எங்கள், அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நீங்கள் பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த தோஷம் எல்லா தோஷமும் விலகும். அந்த மாதிரி இந்த பாலகத்தி தோஷங்கிறது மிக மிக முக்கியம். நம்மளே நம்ம ஒரு உயிரை வந்து அழிக்கிற மாதிரி தான், அதாவது வந்து ஒரு இந்த அதாவது நம்ம வந்து குழந்தை கரு உருவாகுது இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் வந்து இறக்குது, அதெல்லாம் சாதாரணமாக நினைக்கக்கூடாது. அதெல்லாம் பாவத்திலையும் பாவம் பெரும்பாவம், நம்ம சிசு தானே, நம்ம குழந்தை தானே, நம்ம உயிர் தானே அப்படின்னு வந்து நினைக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வந்து நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி வந்து சந்திரன் புதன் இருந்து அதுக்கு 10ஆம் இடத்துல வந்து பாவர் பார்வை பெற்றால், கிரக நீசம் சுபக்கிரங்களால் பார்க்கப்பட்டால் அது வந்து பட்சி தோஷம். பட்சி தோஷம் அப்படின்னா அதாவது வந்து இந்த குருவி அடிக்கிறது, கிராமத்துல குருவி அடிப்பாங்க, குருவி வேட்டையாடுவாங்க, இதெல்லாம் நடக்கு. இந்த மாதிரி தோஷம் வந்து இருக்கும். அதாவது வந்து இதுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ராமேஸ்வரம் போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் அதாவது வந்து முழுசாக தீரும்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு கட்டுப்படும் பட்சி. அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு தோஷமெல்லாம் இருக்கிறத பிறந்தவங்களுக்கு நம்ம பார்த்து சொல்கிறது இந்த மாதிரி இருக்குது, ஜோதிடம் பார்க்குறவர்கள் மற்றும் ஜோதிடம் கேட்பவர்கள் எனக்கு இந்த மாதிரி வந்து தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதாவது பரிகாரம் பண்ணணும்னா பெரிய அளவுலையும் பரிகாரம் பண்ணலாம், சின்ன அளவுலையும் பரிகாரம் பண்ணலாம். நீங்கள் போய் ராமேஸ்வரத்தில் போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அது ஓரளவுக்கு கட்டுப்படும். ஏன்னா ராமர் பகவானே இலங்கையில் போர் முடித்து வந்து அந்த இடத்துக்கு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அந்த இடத்துக்கு வந்து அவர் வந்து வரமாங்கக்கூடிய இடம், அந்த தோஷமெல்லாம் போய் வரமாங்கக்கூடிய இடமாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டிலே நட்சத்திரத்துக்கும் கோயில் உண்டு, ராசிக்கும் கோயில் உண்டு, கிரகங்களுக்கும் கோயில் உண்டு. அந்த மாதிரி இருக்கிறனால நம்ம தமிழ்நாட்டில் பிறந்ததே பெரிய வரம். அதாவது மற்ற இதில் வந்து ஒரு நட்சத்திரத்துக்கோ இதுக்கோ, அதாவது வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பரிச்சயமான இடம் உண்டு. அடுத்தபடியாக குளத்தில் சிறந்தவர், ஏன்னா கொஞ்சம் இந்த மாதிரி இந்த பரிகார பாயிண்ட்டு இந்த மாதிரி தோஷத்தையெல்லாம் சொல்லிப்பட்டு குளத்தில் சிறந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது வந்து 10ஆம் இடத்தில் நவம்சத்தில் 10ஆம் இடத்தில் 2 கிரகம் இருந்தால் அவர் வந்து குளத்தில் சிறந்தவர். அது எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, நவம்சத்தில் வந்து 10ஆம் இடத்தில் 2 கிரகம் இருக்க வேண்டும். இருந்தால் கண்டிப்பாக அவர் வந்து அவர் எந்த குளத்தில் பிறந்தாரோ, கவுண்டராக பிறந்தாரோ, மற்ற வேறு நான் அந்த ஜாதி இந்த ஜாதி சொல்கிறதுக்கெல்லாம் விரும்பலை, அந்த மாதிரி வந்து எந்த குளத்தில் பிறந்தாலும் அவர் வந்து நல்லா அந்த குளத்துக்கு வந்து நல்லா ஒரு இதாக இருந்தால் வந்துடுவார். அதே மாதிரி வந்து எடுத்தால் 1 கிரகம் இருந்தால் அதாவது 100% பலன் சொல்ல முடியாது, ஒரு 70% பலன் நவம்சத்தில். எந்த ஜாதகர் பிறந்தாலும் நவம்சத்தில் வந்து இந்த மாதிரி கிரகம் வந்து ஒரு நல்ல வீட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வந்து கிடைக்கும். இது வந்து என் குரு எனக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி வந்து துளாராசி, கன்னிராசி, தனுசு ராசி, மகர ராசி, சிம்மராசி இவைகளில் அனைத்து கிரகங்கள் இருந்தால் அவர் சக்கரவர்த்தி ஆவார். அதே மாதிரி வந்து கன்னிராசி, மிதுன ராசி, மேசராசி, விருச்சிக ராசி, சிம்மராசி, தனுசு ராசி, மீன ராசி, கும்பராசியில் அனைத்து கிரகங்களும் இருந்தால் அவர் சக்கரவர்த்தி ஆவார். அது அந்த கிரகம் இந்த கிரகம்னு சொல்ல முடியாது, எந்த கிரகமும் தான் சரி. அதே மாதிரி வந்து மிதுனம், கன்னி, கடகம், தனுசு, மீனம் சக்கரவர்த்தி ஆவார். ஆகவே பிரம்மகத்தி தோஷம் சம்பந்தப்பட்ட என் குரு சொல்லி கொடுத்த முறையில் உங்களுடன் சேர்ந்து சொல்கிறேன், பிரம்மகத்தி தோஷம் இருந்தாலும் சரி, கோகத்தி தோஷம் இருந்தாலும் சரி, பாலகத்தி தோஷம் இருந்தாலும் சரி, அதாவது வந்து அவங்க அவங்களுக்கு எப்படி சௌகரியமோ பரிகாரம் பண்ணிக்கோங்க. ஆனால் அதே மாதிரி வந்து ராமேஸ்வரத்தில் போய் பரிகாரம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. எந்த பரிகாரம் பண்ணுறதுனாலும் முதல்ல குலதெய்வ கோயிலுக்கு போய் அதாவது வந்து முடிஞ்சளவுக்கு ஒரு தட்சிணை செலுத்தி விட்டோ, ஒரு சின்ன ஒரு பாலாபிஷேகம் பண்ணிட்டோ போய் வந்து உங்கள் அதாவது வந்து உங்கள் நட்சத்திரத்துக்கு குடும்பத்தோடு போய் செஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா இந்த தோஷத்தினால அதிகமாக பாதிக்காது. பிரம்மகத்தி தோஷம் இருந்தால் அப்படியா இப்படியா இருந்தாலும் நினைக்க வேணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை. கடவுள் நம்பிக்கை இருந்தால் காடி சிவர் வேறு கடவுள் எங்கும் துணை இருப்பார். அதே மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கை இருந்தால் நாம் எதை வேண்டுமானாலும் சாதிக்கலாம், எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆகவே இன்னும் மேலும் மேலும் எஸ் தங்கவேல் கவுண்டரின் சித்தி சிவா ஜோதிடத்தின் பதிவுகள் தொடரும். நன்றி, வணக்கம்.